அனைவருக்கும் வணக்கம். நேற்று இரவு இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளின் மீதும் காசா ஸ்ட்ரிப்பின் மீதும் பயங்கரமான தாக்குதல், கொலைவெறி தாக்குதல்ங்கிற ரேஞ்சுக்கு பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கு. நண்பர்களே, இந்த தாக்குதல் மட்டுமில்லாமல் அதை தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸுக்கு விடுத்த கடுமையான எச்சரிக்கைகளை, இந்த இரண்டையும் தொடர்ந்து ஹமாஸ் வெள்ளை கொடி காட்ட ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் இப்பொழுது வெளிவந்திருக்குது. ஹமாஸ் எதற்காக வெள்ளை கொடி காட்டுது? ஏன் ஹமாஸ் பயந்துருச்சா, அல்லது ஹமாஸ் வந்து பின்வாங்க துவங்கிவிட்டதா, ஹமாஸுடைய அழிவு ஆரம்பிச்சிருச்சா, இல்லை இது வந்து இஸ்ரேலுக்கும் மேற்கத்திய உலகத்துக்கும் ஹமாஸ் காட்டுகிற ஒரு கண்கட்டி வித்தையா, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நண்பர்களே, வாங்க. இஸ்ரேல் ஹமாஸ் போர் துவங்கிய பிறகு நேற்று இரவு பயங்கரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்குது. குறிப்பாக பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பலர் இது இஸ்ரேல் நடத்திய கொலைவெறி தாக்குதல் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இஸ்ரேலுடைய தாக்குதலில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அகதிகளாக தெற்கு காசா ஸ்ட்ரிப்பில் ஈஜிப்டை ஒட்டிய எல்லை பகுதியில் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. அந்த பகுதியில் எல்லையை ஈஜிப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருச்சு. தன்னுடைய நாட்டுக்குள்ள அகதிகள் வரவேணாம், அதை எங்களால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்கிற ஈஜிப்ட் அதற்கு மாற்றாக என்ன பண்ணுது, நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு உதவுகிறோம், அந்த பகுதியிலேயே எல்லைக்கு அப்பால் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளேயே ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக கேம்ப் அமைச்சு அந்த மக்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈஜிப்ட் அறிவிச்சிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, உலகின் பல நாடுகளும் பாலஸ்தீன மக்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்து கொண்டு வராங்க. அதில் முன்னணியில் நிற்குது இந்தியா. பாலஸ்தீன மக்களுக்கு பலவிதமான நிவாரண பொருட்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் இந்தியாவிலிருந்து பாலஸ்தீனத்துக்கு அனுப்பினாரு. எதிர்வரும் நாட்களில் இது மேலும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே போல ஐரோப்பிய யூனியனும் கூட இப்பொழுது ஹமாஸுக்கு எதிரான நடவடிக்கைகளை சற்றே நிறுத்தி வைக்க வேணும். இஸ்ரேல் பயங்கரமான ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸை இது உருவாக்கிருச்சு. இதே நிலைமை நீடித்தது அப்படின்னா மிகப்பெரிய ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வரும். அதனால் இஸ்ரேல் தற்காலிகமாகவாவது இந்த போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. ஆனால் இதற்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இந்த சமயத்தில் ஹமாஸ் வந்து ஏற்கனவே ஓட்டம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹமாஸுடைய பல தலைவர்கள், 6க்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்கள், காசா ஸ்ட்ரிப்பில் வாழ்ந்து வந்த முக்கியமான ஹமாஸ் தீவிரவாத தலைவர்கள், 6க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தால் கொல்லப்பட்டுட்டாங்க. இப்பொழுது ஹமாஸ் இஸ் ஆன் த ரன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேல் வந்து தன்னுடைய தாக்குதலை தற்காலிகமாக வேணும் நிறுத்தினா கூட என்னாகும்னா, ஹமாஸ் வந்து மீண்டும் ரீக்ரூப் பண்ணி மீண்டும் தன்னுடைய பலத்தை அதிகப்படுத்துவதற்கு இது உதவியாக போய்விடும். அதனால் இஸ்ரேல் வந்து இந்த நடவடிக்கையை தொடர வேணும். ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் முழுமையாக அழிகிற வரைக்கும் இது தொடர வேணும் அப்படின்னு பொருள்படும்படியாக வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு புறம் இஸ்ரேல் வந்து நேற்றைய தினம் பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்குது பாலஸ்தீன் மீது, குறிப்பாக காசா ஸ்ட்ரிப் மீது. ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய ஹைட் அவுட்களை நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இஸ்ரேல் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, கடந்த 2-3 நாட்களாகவே ஒரு செய்தி ஒன்று லீக் பண்ணப்பட்டது, உலாவர விடப்பட்டது அப்படிங்கிற பார்த்தோம். அதை நாமளும் கூட ரொம்ப வருத்தத்தோடவே நாம் பார்த்தோம் அந்த செய்தியை. அது என்ன அப்படின்னா, ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து ஒரு கெமிக்கல் பாம் அட்டாக் நடத்துவதற்கு தயாராகி வர்றாங்க. அது அவங்க பிளானே என்னன்னா, ஒரு கெமிக்கல் பாமை வந்து காசா ஸ்ட்ரிப்பில் பாலஸ்தீன மக்கள் மேலேயே போட்டுறது, போட்டுட்டு அது வந்து இஸ்ரேல் தான் பண்ணுச்சு அப்படின்னு கதை கட்டி விடுறது. இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு உலக நாடுகளிடையே கடுமையான எதிர்ப்பு கிளம்பும் அப்படின்னு ஹமாஸ் தீவிரவாதிகள் திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேல் தனக்கு நம்பத்தகுந்த செய்திகள் வந்திருக்குது, தனக்கு உளவு தகவல் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. அதை தொடர்ந்து இப்படி கெமிக்கல் பாம் அட்டாக்கை நடத்திடுவாங்க இந்த ஹமாஸ் அப்படிங்கிற அச்சத்தில் நேற்று மாலை முதலாக இஸ்ரேல் வந்து லிமிட்டட் லேண்ட் ரெய்டு நடத்தியிருப்பதை வெளிப்படுத்தி இருக்குது. செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேலுடைய இராணுவத்துடைய
அவருடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஹமாஸ் வந்து கெமிக்கல் பாம் அட்டாக்கை நடத்துவதற்கு திட்டமிடுவதாக எங்களுக்கு செய்தி வந்திருக்குது. அதில் வந்து அவர் வந்து அது காசா ஸ்ட்ரிப் மேலே மக்கள் பாலஸ்தீன் மக்கள் மேலே போடுவாங்களா அல்லது இஸ்ரேல் மக்கள் மேலே போடுவாங்களாங்கிற பேச்சுக்கே அவர் வந்து போய்க்கல. மாறாக கெமிக்கல் பாம் அட்டாக் ஹமாஸ் நடத்துறதுக்கு தயாராகி வர்ற விஷயம் தெரிந்த உடனே நாங்கள் வந்து அதை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நாங்கள் வந்து லேண்டு ரெய்டு நடத்தினோம். பல இடங்களில் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே இராணுவத்தை அனுப்பி ஹமாஸுடைய ஹைட் அவுட்டுகளில் டனல்களுக்குள்ளேனா பலவிதமான தேடுதல் வேட்டைகளை நாங்கள் நடத்தினோம். ஆனாலும் கூட எங்களால் கெமிக்கல் பாமை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாங்கள் வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தியதுடைய தீவிரத்தை தாங்க முடியாத ஹமாஸ் தலைதெறிக்க பின்னோக்கி ஓட்டம் எடுத்தது அப்படின்னும் அவர் சொன்னார். இந்த தாக்குதல் ஹமாஸை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தியதாக இஸ்ரேல் சொல்கிற இந்த தாக்குதல் பயங்கரமான ஒரு தாக்குதலாக இருந்தது அப்படின்னும், பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் பலரும் இஸ்ரேல் நடத்திய கொலைவெறி தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் முடிந்த கையோடு செய்தியாளர்கள்கிட்ட பேசிய இஸ்ரேலுடைய ராணுவ பேச்சாளர் மேலும் என்ன சொன்னார்னா, இந்த அட்டாக் பத்தி எல்லாம் விவரிச்சார் இல்லையா, அதற்கு பிறகு மேலும் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து இஸ்ரேல இருந்து பிடிச்சிட்டு போன இஸ்ரேலியர்கள் பிணை கைதிகளாக வச்சிருக்கிறாங்க இல்லையா, இப்பொழுது அவங்க கிட்ட 252 பேர் இருப்பதாக பிணை கைதிகளாக ஹமாஸ் இஸ்ரேலியர்களை 252 இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாக ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. நாங்கள் வந்து எடுத்த ஆட்களுடைய எண்ணிக்கையில் அது தெரிய வந்திருக்குது. நேற்று நடந்த தாக்குதலுடைய இன்னொரு நோக்கம், நாம் வந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பிணை கைதிகளை பத்திரமாக பாதுகாத்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதும் ஒரு நோக்கமாக தான் இருந்தது. ஆனால் எங்களால் அந்த பிணை கைதிகளை கண்டுபிடித்து அழைத்து வர முடியவில்லை. அதனால் நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எங்களுடைய வழக்கமான பிணை கைதி கொள்கையை நாங்கள் பின்பற்றுவது அப்படின்னு மீண்டும் உறுதி பூண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரே. இஸ்ரேலுடைய வழக்கமான பிணை கைதிகளுக்கான கொள்கை என்ன அப்படிங்கிறது பலருக்கும் நமக்கு தெரியாது நண்பர்களே. பொதுவாக ஒருத்தர் வந்து பிணை கைதிகளை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அது தீவிரவாதிகளை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கூட, இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு விமானத்தையே கடத்திட்டு போனாங்க இல்லையா, அந்த மாதிரியான சமயங்கள்லாம் பொதுவாக நாடுகள் என்ன பண்ணும், நம்முடைய நாட்டு பிணை கைதிகளை நம்ம பத்திரமாக திருப்பி கொண்டு வரணும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து இந்த தீவிரவாதிகள் கேட்குற விஷயங்களுக்காக நாம் ஒத்து போவோம், அதற்காக இறங்கி வருவது வழக்கம், உலக வழக்கமே இதுதான். ஆனால் இஸ்ரேல் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கொள்கை ஒன்று வச்சிருக்குது, அதற்கு காரணமும் இதே போன்ற பாலஸ்தீன தீவிரவாதிகள் தான். ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாக பிடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்குது இந்த பாலஸ்தீன தீவிரவாத கூட்டங்கள். அதனால் இஸ்ரேல் வந்து அப்பொழுதே 50 வருடங்களுக்கு முன்பே ஒரு கொள்கை முடிவை எடுத்தாங்க. அது என்னன்னா, பிணை கைதிகளுக்காக எந்த விதமான காம்ப்ரமைஸையும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாதே அப்படிங்கிறதான். பிணை கைதிகளுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் எதிராளியை தீவிரவாதியை நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிறதா அவங்க கொள்கை. அதை நேற்று மீண்டும் வலியுறுத்தியவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இவ்வளவு நாள் நாங்கள் பொறுத்துட்டோம், இனிமேலும் பிணை கைதிகளுக்காக நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம், இனி வந்து அடி தூள் கிளப்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பிணை கைதிகளுடைய உயிருக்காக நாங்கள் பொறுத்ததெல்லாம் போதும், இனிமேலும் நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம், இனி பிணை கைதிகளுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, தீவிரவாதிகளை ஹமாஸ் தீவிரவாதிகளை ஒழிப்பது தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அறிவிக்கையை கேட்ட பிறகு தான் ஹமாஸ் ஆடி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு 2 அமெரிக்க ஹாஸ்டேஜ்களை பிணை கைதிகளை ஹமாஸ் தீவிரவாதிகள் விடுவித்தது நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது. இந்த சம்பவம் நடந்து முடிந்த கையோடு சூட்டோடு சூடாக ஹமாஸ் தீவிரவாதிகள் மேலும் 2 பிணை கைதிகளை அவங்க விடுதலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்குது. மீண்டும் 2 அமெரிக்க பெண்கள் தாய் மகள் இருவரை ஹமாஸ் தீவிரவாதிகள் விடுவிச்சிருக்கிறாங்க. அவங்கள வந்து காசாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இருக்கிற எல்லை இருக்குது இல்லையா, அங்கே கொண்டுட்டு போய் அவங்க வந்து இந்த 2 அமெரிக்கர்களை அவங்க விடுவிச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இப்பொழுது ரொம்ப நல்ல பிள்ளை வேஷம்லாம் போட ஆரம்பிச்சிருக்குது ஹமாஸ்.
தான் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஹமாஸ் மிலிட்ரி விங் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவங்க இது மட்டுமில்லை மேலும் சில பிணை கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு கிடைத்த தகவலின்படி மேலும் 50 பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திடீர்னு ஹமாஸ் இப்படி வெள்ளை கொடி காமிச்சுக்கிட்டு ஓடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசினோம். சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலும் அதற்கு பிறகு இஸ்ரேல் விடுத்த கடுமையான எச்சரிக்கையும் தான் ஹமாஸை ஆடி போக வச்சிருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் நடந்த சம்பவங்கள் ஹமாஸுடைய காசா ஸ்ட்ரிப்பில் வாழ்ந்த முக்கியமான 6 மேற்பட்ட தலைவர்கள் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் தலைவர்கள் இஸ்ரேலால் கண்டறிந்து கொல்லப்பட்டதும் இந்த முடிவை எடுப்பதற்கான காரணமாக சொல்லப்படுது. மொத்தத்தில் ஹமாஸ் இப்பொழுது வெள்ளை கொடி காட்டிக்கொண்டு இருக்குது. ஆனால் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறதே அடுத்த சில நாட்களில் தெரியும் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.